ஹாய் ஹாய் ஹாய். ஸோ வந்து ஆக்சுவலி ஹுசைன் மணிமேகலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் கிடையாது. இல்ல சுட்டி, அதாவது இப்போ ஆளு ஆளு மும்பைல இருக்காங்க, மாறிவிட்டோம். ஸோ நம்ம ஒரு இடத்துல ஃப்ரேம் வைக்கும்போது நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. ஆமாம் சுட்டி. இப்போ நாங்கள் நின்று பேசுறது சென்னை தான். டீ நீங்கள் பார்க்க போகிறது அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டில் எடுத்த ஒரு விஷயம். இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் முடிஞ்சு அது சம்மந்தப்பட்ட இன்னொரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு நம்ம வ்ளாக பார்க்க போகிறோம். கரெக்டா? ஸோ ஆக்சுவலி வந்து ஊர்லேருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கிளீனிங் ஒர்க்ஸ் ப்ராசஸ் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து எவ்ரி ஒர்க் ஐ எம் ஒன்லி டூயிங் இன் மை ஹவுஸ். பார்த்தீங்களா? யா ஓகே. என்ன நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, பயங்கரமான நிறைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அங்கே போட்ட விருந்து தான். அதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் கூட போட்டேன், நீங்களாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே சம்டைம்ஸ் பயங்கரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்போது நமக்கே தெரியாமல் செம்மையாக சாப்பிட்ருவோம்ல, அப்படி சாப்பிடும்போது எனக்கே தெரியாமல் என் ட்ரெஸ் மேலே தக்காளி தொக்கு கூட்டிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபுட் ஸ்டெயின். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி லைக்கர் ட்ரெஸ் போட்டிருக்கும் போது, நம்ம விருந்துக்கு போகும்போது, இல்லை நம்ம சாப்பிடும்போது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டென்ஷன் இந்த ஃபுட் ஸ்டெயின் தான். இது வந்து நமக்கே தெரியாமல் வந்து பட்டுரும். உங்களுக்கே தெரியும், வில்லேஜ்லாம் நாங்கள் போயிட்டோம்னா வந்து பயங்கர ஒரு ஃபன் மோடில் இருப்போம். ஒரு சீரியஸாக உட்காந்து சாப்பிட்றது, பொறுப்பாக உட்காந்து சாப்பிட்றது மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலே வந்து கேர்லெஸ்ஸாக அந்த மாதிரி ஃபுட் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து படும். அது நமக்கான லைட் கலர் ட்ரெஸ்ஸை, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஆகும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப வெறுப்பாக இருக்கும். இந்த ஃபுட் ஸ்டெயினை எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது அப்படிங்கிறத நிறைய சர்ச் பண்ணி எல்லா விஷயங்களையும் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. ஏன்னா லெமன் கூட வந்து நம்ம வச்சு ப்ரஷ் பண்ணால் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்றதுக்காக நான் அந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, ஆனால் வேலைக்கே ஆகலை. இப்போ இந்த ஃபுட் ஸ்டெயினை பற்றின எந்த கவலையும் இனி எனக்கு இல்லை, ஏன்னா இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஒரே ஒரு விஷயங்க, நான் பெருசா இந்த ஸ்டெயின் பத்திலாம் எந்த கவலையும் பட வேணாம். ஜஸ்ட் ஒரே ஒரு வாஷ்ல என்னோட க்ளோத்ஸ் எல்லாமே அதோட ஒரிஜினல் கலருக்கு திரும்ப வந்துடும். பாத்தீங்களா, ஒரு ரெசிடியூ கூட இல்லாமல் வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ரெசிடியூ இருந்துச்சுன்னா அது பயங்கரமான ஒரு இச்சிங் ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணும். ஆனால் ஏரியலோட அந்த கவலை இல்லை. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே என்னென்ன ஃபுட் ஸ்டெயின்ஸ்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஏரியல் யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணியாச்சு, ரொம்ப க்ளீனாயாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் டெஃபினட்டாக ஏரியல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டெயின்ஸ் எல்லாமே பறந்து போயிடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நவ் மை க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஓவர் ஆயாச்சு. இதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு உங்களை அந்த இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்டு கூட்டு போகிறோம். இருங்க வந்து உசேரோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஜோடிஸ், எஸ் எல்லா வேலையும் வீட்டில் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நானே பார்க்க, இது சொல்றதுதான் இவ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. தூங்க விட்டா இவ கொஞ்ச நேரம் ஆச்சு. தூங்குற ஒரு குடும்ப தலைவியா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. சரி, வரவன் பேசிட்டு இருக்கேன். வீடியோ காமிங் அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்க பார்க்க நீங்க பார்க்க போற அந்த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா போர்லாம் போட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்ட்டாங்க பட்டார்னு. அது பண்ணிதான் ஆகணுங்க. அப்புறம் இருக்குன்ட்டாங்க, அப்புறம் தண்ணி வரணும்லன்ட்டாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? சொல்லிதானுங்க நாலஞ்சு இடத்துல செக் பண்ணிட்டு போர்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, தேர் இஸ் அ ப்ரொசீஜர்.
ஸோ ஜலக்கடாய் விருந்துன்னு ஒன்று வச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஆமாம், அப்படி ஒரு விஷயம் நம்மள்ட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம செய்யாமல் விட்டுருவோமா இல்லை செய்யாமல் விட்டு சென்னையில் வந்தால் உக்கார முடியுமா? நமக்கு மண்டைக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும், வேலைக்கே ஆகாது. இமீடியட்டாக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னோடனே என்ன பண்ணிட்டான், மட்டன்ங்கிறதுனால பொறுப்பாக போயிட்டு எல்லா வேலைகளையும் கவனிச்சான். ஸோ அந்த அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கம் ஆன், ஸ்ட்ரெயிட்டாக அந்த வில்லேஜில் அந்த விருந்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். ஜம் ஜம் It's time to accomplish. Vanga. Early morning is actually நம்மளுக்கு 6:30, 7:30 அந்த மாதிரி டைமிங் இது. நம்ம இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து போர் போடுறதுக்காக வந்து நம்ம ஒரு ஒரு கெடா வெட்டு ஒன்று நடத்திருக்கோம். ஸோ அது வந்து சிறப்பாக போச்சு, சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு நடுவில் ஏன் நான் மட்டும் தனியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பெரிய மிகப்பெரிய சம்பவம் இருக்குது இந்த வாட்டி. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபன்னாகவே இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் டூப் போட்டு பார்த்துருக்கீங்க, ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் டூப் போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேமாக வந்து சேமான ஒரு காஸ்ட்யூமில் வந்து வந்திருக்காங்க. அவங்க யாருன்றது, அவங்க பேர், அவங்களோட கெட்ட பெண்ணை எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு விலாவரியாக அவங்களுக்கு காட்டுறேன். பார்ப்போமா? பார்த்துட்டு டக்குன்னு நம்ம டார்லிங்ஸ் யாரும் பார்த்துட்டு சிரிக்கூடாது, சரியா? பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சிரிக்கணும். ஏய் சோடி, இது அங்கவை, இது சங்கவை. ரொம்ப ஏய் என்ன கோரா கலாய்க்கிற, இதுக்காகவே நாங்க ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேரும் ஆண்டு அப்படியே அமைதி ஆயிட்டீங்க. நான் பேசுறேன், நான் பேசுறேன். திருப்பூர்ல போய் எடுத்து வந்த அந்த டிரஸ் செல்லப்ரியா? ஆமா, எங்கயும் கிடைக்காதுன்னு அங்க போய் எடுத்து வந்திருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு கவிதை எழுதினேன், அதுல உன்னை எழுப்பினேன். ரெண்டு பேரும் பேனாவும் பேப்பரும் கொடுத்தா அப்படியே எக்ஸாக்ட்டா கவிதை மாதிரி இருப்பாங்க. பாருங்க, ஹலோ, சும்மா ஓவரா பொறாமப்படாத, நாங்க ரெண்டு பேரும் சேம் கலர் டிரஸ் போட்டுருக்கோம். இந்த பர்டிகுலர் கட்டு மட்டும் கட் பண்ணி பூமா காமிச்சு வைக்கணும் சொல்லி. முதல்ல ஒரு கடா இருந்தல, அவங்க ரெண்டு பேரும் சேமா டிரஸ் போட்டாங்கல்ல, முக்கியமா இந்த கவிஞருக்கு, இந்த கவிஞர் கிட்ட இருந்து இந்த கொலுசு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கவிஞர் வந்து கொலுசு போட்டு நெயில் பாலிஷ் போட்டு ரெடியா வந்திருக்காங்க. இந்த கவிஞர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபுல் மேக்கப் போட வந்திருக்காங்க. பேச முடியல, காத்து வாய்க்குள்ள போகுது சொல்லி அந்த மாதிரி இருக்கு. இரு, நான் எல்லாம் ஃப்ரண்ட் கேம்ல வர முடியும். நம்ம இடத்துல என்ன நடந்திருக்க பாத்தீங்கன்னா, போர் போட்டோம் இல்லையா, அது வந்து ஜலக்கடாய் விருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணணுமா இல்லை சொட்டி? தட் இஸ் கால்ட் அஸ் நீருக்காக, அந்த தண்ணிக்காக பண்ணுற கடா விருந்து அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் ஜலக்கடாய் விருந்து. பார்த்து கிளைமேட் நம்ம சப்போர்ட் பண்ணுது. ஆமாம், எல்லா ப்ரொசீஜர் சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க. ஆமாம் சொட்டி, நீ சொன்ன மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சில இந்த மாதிரி விசேஷங்களுக்கு வந்து மழை பெஞ்சால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நல்ல மழையும் பெஞ்சிருக்கு, நல்லதும் நடந்திருக்கு. அதுதான் நாங்களும் நடந்தோம். நல்லது இந்த பக்கமாக நடந்துட்டு இருந்தது, நானும் பிரியா இந்த பக்கமாக நடந்துட்டு இருந்தோம். எப்படி சொல்லி நடந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வேறு என்னைய வேறு ஃபோட்டோ வேறு எடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு பெண்ணும் ஒரு பேப்பரும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். பிரியா வந்து தனது கவிதை எழுத போகுது, மணிமேகலை ஒரு கவிதை எழுத போறாங்க. வாங்க அது என்னன்னு பாப்போம். எப்பொழுதும் போலிதான் அசலை விட நன்றாக இருக்கும். போட்டு அப்படி பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிச்சோம். பட் நம்ம மழை எல்லாம் வருது, அதாவது கொஞ்சம் கவரிங் இந்த இந்த மரம் இருக்கு இல்லையா, அங்க வந்து பிளான் பண்ணோம். பட் ஆனா இங்க வந்து கொஞ்சம் கிளைமேட் மழை எல்லாம் பெய்யுதுனால மூஞ்சல் எல்லாம் கட்டியாலாம் பிளான் பண்ணோம். இருந்தால மூஞ்சல் பிளான் விட வேணாம் பிரியா, கன்ஃபார்ம் எக்ஸிக்யூட் பண்றேன் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து போறோம், கடா விருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கம் ஆன், இங்க அந்த ரெண்டு கவிஞளை வீட்டுக்கு கூட்டி போயிடு, வீட்டுக்கு கொண்டு செல்லு, சாப்பாடு ஆக்குறது நான் எப்படினு காட்டுறேன் உங்களுக்கு. காண்டு மூஞ்சி பட்
மட்டன் ரெடி. இப்படி மட்டனை காமிக்கும் போது கரெக்டா பிரியா வர்றான் வந்துட்டேன். எலெக்ஷன் நிக்கிற மாதிரி உனக்கு ஒண்ணு நினைக்கிறேன். 3 கிலோ உனக்கு, 2 கிலோ எனக்கு. 3 கிலோ அப்படியே சாப்பிட்டு வளர்ற வயசு நல்லா சாப்பிடுங்க. என்ன இந்த பக்கமா போற, நானும் ரவுண்ட் வருவேன் தெரியும்ல. வேண்டாம் பிரியா, கெடுக்காத தயவு செய்து. அவங்க பாத்துப்பாங்க, நீ வா. நீ கேமரா ஆன் பண்ணும்போது வர்ற, நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. ஓகே, மட்டன் ரெடி பண்றது தேவையான பாத்திரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ண போறோம். இது என்ன பண்ணி வச்சிருக்காங்க கரெக்டா சொல்லு. என்ன மாதிரி வெங்காயத்தை வந்து தாளிச்சு வச்சிருக்காக்கா. இது அரைச்சு உன் சிந்தனையும் செயலும் என்னை போலவே உள்ளது. ஓகே, வெளியில பயங்கரமா கறி குழம்பு ரெடி இருக்க கூடிய டைம்ல பிரியா பயங்கரமா டென்ஷன் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன பிரியா? ஏன் ஜீவா என்ன பண்ணீங்க? சட்டு மோ சட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு அவ டிஸ்டர்ப் பண்ற தங்கச்சிய? போய் கண்டுபிடிப்போ. பிரியா, இந்த உடைக்கு இந்த மல்லிப்பூ தான் அழகா தெரியுது. அது நீ மைக் போட்டு சுடிதான் நல்லா இருந்திருக்கும். இன்னொரு கவிஞர் வந்துட்டாங்க. இன்னொரு கவிஞர் ஃபுல் போட்டு வச்சு மேக்கப் போட மண்டை கலஞ்சு வந்திருக்காரு. நான் இந்த பக்கம் விளாக் எடிட் பண்ணுவேனா, அந்த பக்கம் விளாக் ரெக்கார்ட் பண்ணுவேனா, ஒன்றும் புரியல. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல. மல்டி டாஸ்கிங் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிரியா விசில் வருது. பிரியா ஏதாவது பண்ணு. பிரியா என்ன பிரியா, எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிற. பிரியாவுக்கு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு. என்னன்னு தெரியல சோட்டி. ஆமா சோட்டி, என்ன பேசி பேசுறான்னு தெரியல. ஒரு பிள்ளைக்கு ஒரு முட்டா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை மட்டும் இவ்வளவு வாங்குற, எதுவும் வாங்கி தர மாட்டேடா. மானம் கிட்டவனே அவர் முட்டா கேக்குறா. என்ன முட்டா வாங்கி தந்தீங்க? எண்ணெய் ஊத்தி இதுல அந்த கறி எல்லாம் போட்டு இப்ப கறி குழம்பு பண்றாங்களா, எலும்பு குழம்பு பண்றாங்களா, இல்ல கறி குழம்பு பண்றோம்? கறி குழம்பு. The main portion of the விருந்து கறி குழம்பு. அந்த கறி குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. கரண்ட் போன கேப்ல இங்க ஒரு பாச போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க எடிட் பண்றதுக்கு பிளக் பாயிண்ட் புடுங்கிட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு லாக் எடிட்டிங் போயிட்டு இருக்கு. இவன் அவன் அயன் பண்ண முடியாம பாத்துட்டு இருக்கா. அந்த பக்கம் கறி வந்துகிட்டு இருக்கு. 3 விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எது உருப்படியா வரப்போகுதுன்னு தெரியல. மொள குத்துறாங்க. இதோ வந்துட்டேன்.
வந்து விட்டால் குரூப்பில் டூப்பு. பிரியா எங்கே? ஒரு டூப் வந்து விட்டது, இன்னொரு டூப் எங்கே? பிரியா இங்கே வாருங்கள். நான் சொல்லிட்டா சொல்லு செடி, உனக்கு செம்மையா பசிக்குது. ஓகே செடி, அதனாலதான் இப்படி உடல் ஆரம்பிச்சு வாய் ரோல் ஆக ஆரம்பிக்குது. என்ன பிரியா, என்னைக்கு என்னை குற்றம் சொல்கிறார்கள் இவர்கள்? இந்த மல்லிப்பூவை வைத்து எதுவும் பேசிக்கொண்டிருக்கேன். பயங்கர சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கா வந்து ஜலக்கடாய் விருந்து அப்படிங்கிறது போச்சு. ஸோ என்ன ஆசை எனக்கு ஹுசைனுக்கு அப்படின்னா, அந்த இடத்துலயே வந்து அந்த விருந்து சமையல் வாட்டவர் இட்ஸ் அதெல்லாம் பண்ணி அப்படி ஒரு நிறைய பேருக்கு அப்படி போடணும். அந்த அது ஒரு ஃபீல், ஒரு குட் ஹாப்பி ஃபீல் ஒன்று கொடுக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இப்போ எங்களுக்குள்ள நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்போம் வில்லேஜில். பட் அதை தாண்டி மற்றவங்களும் அந்த அந்த இடத்துக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சேரணும், நிறைய நல்ல விஷயங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக இதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த முறை போகும்போது அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பண்ணுவோம். இந்த வாட்டி அந்த வில்லேஜ் ட்ரிப் வந்து பயங்கர ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு மாதிரி மார்வலஸான ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சது. விருந்து அது இது ஃபுல் பிளானிங் அவுட்டிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சென்னை வந்தாச்சு. ஸோ திரும்ப அடுத்த வில்லேஜ் ட்ரிப்காக வந்து பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அடுத்து நம்ம வில்லேஜ் போவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை ஊர்கள் நம்ம போக போகிறோம், எத்தனை நாடுகள் நம்ம போக போகிறோம் நமக்கே தெரியல. அதையும் உங்களுக்கு கண்டினியூஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். பட் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை ரெகுலராக பார்க்கணும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்டே சப்ஸ்கிரைப் டு ஹுசைன் மணிமேகலை யூடியூப் சேனல். ஓகே, அடுத்த விளாக்ல மீட் பண்ணுறேன். பாய் பாய்.